ஹே ஆல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி பற்றி பார்த்தோம். ஆர்த்தடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ். ஆர்த்தடாக்ஸில் 6 சப் ஸ்கூல்ஸ் இருந்தது, ஹெட்ரோடாக்ஸில் 3 சப் ஸ்கூல்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அதில் 6 ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்ன? சம்க்யா, யோகா, நியாயா, பிசேஷிகா ஸ்கூல், மிமாம்சா, வேதாந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்கூல் பற்றி இந்த சாப்டரில் பார்ப்போம். அடுத்த சாப்டரில் நெக்ஸ்ட் ஸ்கூல் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம்க்யா ஸ்கூல் அப்படிங்கிறது யார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்பிக்கில் நீங்கள் வந்து டீப்பாலாம் போக தேவையில்ல. இது யார் எழுதுனா, இது என்ன சொல்ல வருது, இந்த ஸ்கூலோட அப்ஜெக்டிவ் என்ன, அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓல்டஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி. இப்படியும் க்வெஸ்சன் கேட்கலாம், சம்க்யா ஸ்கூல் வேதாந்தா ஸ்கூல்னு கொடுத்துட்டு விச் இஸ் த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி, வேதாந்தா இஸ் த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபின்னு ஒரு லைன் கொடுக்கலாம், இல்லை சம்க்யா தான். நெக்ஸ்ட் ஒன், ஃபவுண்டட் பை ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில் முனி. இவர் தான் கபில் முனி. இவர் தான் வந்து அந்த சம்க்யா ஸ்கூலில் வந்து கண்டுபிடிச்சது. ஹூ சப்போஸ் டு ஹேவ் ரிட்டன் த சம்க்யா சூத்ரா. ஸோ வந்து இந்த புக்கில் எழுதியிருப்பாங்கள்ல, அதை வச்சு தான் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா சம்க்யா சூத்ரா எழுதியிருப்பார். ஸோ த ஸ்கூல் வென்ட் த்ரூ 2 ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போது இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து சப்பாக 2 ஃபேஸஸாக இருந்தது. அது என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் சம்க்யா வியூ, ஃபஸ்ட்டு இருந்தது ஒரிஜினல், நியூ சம்க்யா வியூ. லேட்டர் ஆன் வந்து இந்த சம்க்யாவே வந்து இன்னொரு ஃபேஸாக வந்து உருவாயிருக்கும், அதுதான் வந்து நியூ. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ திஸ் வியூ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஏர்லி ஃபிலாசபி அண்ட் டேட்ஸ் ஃப்ரம் 1st century AD. இதுதான் வந்து ஏர்லி ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், திஸ் வியூ எமர்ஜ் வித் நியூ எலிமெண்ட்ஸ் மர்ஜ் வித் ஓல்டு வியூ டியூரிங் த 4th century AD. இது வந்து 1st century AD வந்தது, இது வந்து ஏர்லியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து புதுசாக வந்த தாட்ஸ் எல்லாம் வந்து இது கூட மர்ஜ் ஆகி 4th century AD வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தே பிலீவ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி டிவைன் ஏஜென்சி வாஸ் நாட் நெசசரி ஃபார் த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ். இப்போது ஒரிஜினல் சம்க்யால் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இருந்து தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானேவே வந்து கிரியேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து டிவைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ த பிலீவ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி டிவைன் ஏஜென்சி வாஸ் நாட் நெசசரி ஃபார் திஸ் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க சொல்லியிருப்பாங்க, தே ஆர்கியூட் தட் அலாங் வித் எலிமெண்ட் ஆஃப் நேச்சர் ஸ்பிரிட் வாஸ் நெசசரி ஃபார் த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட்டை வந்து புருஷான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் லைக் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இது இல்லாமல் வந்து எப்படி யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஏஜென்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து நேச்சரும் இந்த ஸ்பிரிட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி ப்ரொபவுண்டட் அ ரிலே ரேஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் வியூ ஆஃப் கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். இவங்க வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகிறாங்க, இந்த லா ஆஃப் தியரி அப்படின்னு சொல்லி போகிறாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு போகிறாங்க. இவங்க வந்து அப்படி கிடையாது, இதே ப்ரொபவுண்ட் அ ஸ்பிரிச்சுவல் வியூ ஆஃப் கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் நினைக்கலாம், போக போக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி போய் இந்த சயின்டிஃபிக் தாட்ஸ் தான் அதிகமாக வரும்னு, ஆனால் அப்படி கிடையாது. ஒரிஜினல் சமக்யா வியூ தான், சமக்யா வியூவில் தான் வந்து இந்த ரேஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் தாட்ஸ் இருந்தது. லேட்டராக வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சமக்யாவில் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டஸ்ட் ஃபிலாசபி எதுன்னு கேட்டால் சம்க்யா ஸ்கூல் தான். யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா கபில் முனி தான் கண்டுபிடிச்சாரு. அவர் எழுதுனது தான் சம்க்ய சூத்ரா. அப்புறம் 2 ஃபேஸஸ் இருந்தது அதில், அது என்னென்னா ஒரிஜினல், அதுக்கப்புறம் நியூ இருந்தது. ஒரிஜினலில் என்ன பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சம்க்யா ஸ்கூலில் வந்து ஒன் செகண்ட், யா போத் ஸ்கூல்ஸ் ஆர்கியூ தட் த சால்வேஷன் குட் பி அட்டைன் த்ரூ த அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் அப்படிங்கிற டேர்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்கூலும் வந்து ஆனால் காமன் பாயிண்ட் சொன்னது என்னென்னா, நாலேஜ்னால தான் நீங்கள் வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சால்வேஷனை. அடுத்து, லேக் ஆஃப் நாலேஜ் த ரூட் காஸ் ஆஃப் மிசரி. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாலேஜ் இல்லைனா என்ன ஆகும், ஆப்வியஸாக நல்லா இருக்க மாட்டாங்க, மிசரியில் தான் வந்து போவாங்க. ஸோ திஸ் ஸ்கூல் பிலீவ்ட் இன் டியூவலிசம் ஆர் தவித்வடா. அப்படின்னா என்னென்னா, டியூவலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டியூவலிசம் அப்படின்னா, தட் இஸ் த சோல் அண்ட் மாஸ்டர் ஆர் செப்பரேட் என்டிட்டிஸ். இப்போது நம்மளுக்கு பாடி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது, ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே தனித்தனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து நாலேஜ், நாலேஜ் எல்லாம் மிஸ்ரி ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. டியூவலிசம் யார் அட்டைன், யார்கிட்ட இருக்கிற கான்செப்ட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். டியூவலிசம் யார்கிட்ட இருக்கிற கான்செப்ட்னா சம்க்யா ஸ்கூல்கிட்ட இருக்கிற கான்செப்ட் தான், ஆர் தவித்வடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, சோல் தனி மாஸ்டர் தனி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் த ரியல் நாலேஜ். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்தது, டியூலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரியல் நாலேஜ்க்கு பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் அதையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து தான் பார்க்கணும், ஒன்றா பார்க்கக்கூடாது. அது ரியல் நாலேஜ் கிடையாது, தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் அது ரியல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. திஸ் நாலேஜ் கேன் பி அக்வயர்ட் த்ரூ 3 மெயின் கான்செப்ட். ஸோ இந்த நாலேஜை வந்து 3 கான்செப்டால் நம்ம வந்து அட்டைன் பண்ணலாம். ஒன்று வந்து பர்செப்ஷன், பிரத்யாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஃபியரன்ஸ் யாராவது கேட்டு
அப்படின்னு சொல்லுவாங்க, அனுமனா, அப்புறம் ஹியரிங் சப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தினால நீங்கள் வந்து இந்த நாலேஜை அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சம்கியா ஸ்கூல். திஸ் ஸ்கூல் ஹேஸ் பின் ஃபேமஸ் ஃபார் தேர் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் என்கொயரி. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆல்ரெடி அந்த ஒரிஜினலில் வந்து ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக்னு இருந்தது. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்துட்டா சயின்டிஃபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. த ஃபைனல் ஃபிலாசபி ஆகியோ தட் புருஷா அண்ட் பிரகிருதா. நான் சொன்ன மாதிரி புருஷாங்கிறது வந்து ஸ்பிரிட், பிரகிருதி அப்படிங்கிறது நேச்சர். இது ரெண்டும் வந்து அத பேசிஸ் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் தே ஆர் அப்சல்யூட் அண்ட் இண்டிபெண்டன்ட். நான் சொன்ன மாதிரி அது தனியாக இது தனியாக தான் பார்க்குறோம். ரெண்டு பேருமே வந்து அப்சல்யூட் இருக்குது, ஆனால் ரெண்டும் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சம்கியா ஸ்கூல். ஸோ சம்கியா ஸ்கூலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, யார் கண்டுபிடிச்சா ஓல்டஸ்ட் ஃபிலாசபி, யார் கண்டுபிடிச்சா ஸ்கூலில் ரெண்டு ஃபேஸ் இருந்துச்சு. சம்கியா ஸ்கூலில் என்னென்னலாம் டியூவலிசம், நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். மூணு ஃபேஸில் அட்டைன் பண்ணலாம் ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சம்கியா ஸ்கூல் எதுக்கு ஃபேமஸ்னா சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரெண்டுமே தனித்தனி இண்டிபெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யோகா ஸ்கூலுக்கு போவோம். யோகானா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று வந்து மெடிடேஷன், இன்னொன்று வந்து எக்ஸசைஸ். இது அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனாலும் சொல்கிறேன். யூனியன் ஆஃப் டூ மேஜர் என்டிட்டிஸ். ஸோ டூ மேஜர் என்டிட்டிஸ் நான் சொன்னது வந்து என்னது, ஒன்று வந்து மெடிடேஷன், இன்னொன்று வந்து எக்ஸசைஸ். அதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா யோக சூத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸசைசஸ், அப்புறம் பதாஞ்சலி அந்த மெடிடேஷன். ஸோ தே ஆர்கியூ தட் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் அச்சீவ் சால்வேஷன் பை கம்பைனிங் மெடிடேஷன் அண்ட் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல் டீல்ஸ் ப்ரைமரிலி வித் எக்ஸசைசஸ் இன் வேரியஸ் போஸ்டர்ஸ் தட் ஆர் ஆல்சோ கால் ஆசனாஸ். உங்களுக்கு தெரியும் ஆசனாஸ்னால் வந்து நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும், லைக் இப்படி நிற்கிறது அப்படி நிற்கிறது, அப்புறம் சூரியனை கும்பிடுறது, அதெல்லாம். வேரியஸ் எக்ஸசைசஸ் ஆர் ரெக்கமெண்டட் த்ரூ விச் த மைண்ட் கெட்ஸ் ஃப்ரீட் ஃப்ரம் வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் இஸ் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் போய் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியாய ஸ்கூல் பார்ப்போம். நியாய ஸ்கூலில் என்னென்னா, பிலீவ் இன் லாஜிக்கல் திங்கிங் டு அச்சீவ் சால்வேஷன். நம்ம நாலேஜ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், எங்கே பார்த்தோம், சம்கியா ஸ்கூலில். இப்போ நியாய அப்படிங்கிற இடத்துல என்ன வேர்ட் வருதுன்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் திங்கிங், திங்க் பண்ணும். ஸோ திஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் ஃபவுண்டட் பை கௌதமா. கௌதமா தான் கண்டுபிடிச்சாரு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் நியாய சுத்ரா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஸ்கூல், சால்வேஷன் கேன் பி அட்டைன் த்ரூ த அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ இங்கேயும் நாலேஜ் தான், பட் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு இட், எனி ஸ்டேட்மெண்ட் கேன் பி டெஸ்டட் த்ரூ இன்டர்ஃபியரன்ஸ், ஹியரிங் அண்ட் அனலாஜி. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாது, அதை வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதை வந்து நாலு பேர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அனலாகி செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணும். தே ஆர்கியூ தட் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் வாஸ் பை காட்ஸ் ஹேண்ட். ஸோ எந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து காட்ஸ் ஹேண்டில் தான் வந்து யூனிவர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். இவங்க ஆகியவே பண்ணாங்க, காட்ஸ் ஹேண்ட்னால தான் யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அது எந்த ஸ்கூல்னா நியாய ஸ்கூல். த ஃபிலாசபி கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரெஸ்ட் ஆன் சிஸ்டமேட்டிக் ரீசனிங் அண்ட் திங்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங், நாலேஜ், சிஸ்டமேட்டிக் ரீசனிங், ரீசன் பண்ணணும், ஏன் கேட்கணும், திங்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நியாய ஸ்கூல். ஸோ நியாய ஸ்கூலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டது ஒரே ஒருத்தர் தான், யார் அப்படின்னா கௌதமா, நியாய சூத்திரம் எழுதினவர். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கொண்டு லாஜிக்கல் திங்கிங், நாலேஜ், அதுக்கப்புறம் காட்ஸ் ஹேண்டில் வந்து யூனிவர்ஸ் வந்து மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ரீசனிங் அண்ட் திங்கிங் வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.